Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரியில் மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாகவே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இது வந்து சீசனில் கிடைக்கிற இந்த ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் கூட. இது வந்து நிறைய வகைகளில் நம்ம ஐஸ்கிரீம் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து மேலே உள்ள அந்த இலை காம்பு இதெல்லாம் வந்து பிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் வெளியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இதோட சீடு. இதை வச்சா கூட ஸ்ட்ராபெரி வந்து நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளரும். இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக பழுத்துருச்சுன்னா கெட்டு போகும். கடையில் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் வெளிர் நிறமாக இருந்தால் அதை ஒரு நாள் வச்சிங்கன்னா நல்லா ரெட் கலரில் பழுத்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இது நல்லாவே அரைஞ்சிரும், சுலபமாகவே அரைஞ்சிரும். நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். இதில் நார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லா அரைஞ்சிரும். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அளவு வந்து 2 கப்பு வந்து ஜூஸ் போட போகிறேன். அதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா திக்கான பாலாக ஊற்றி சேர்த்துட்டு அதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு திரும்பி எல்லாத்தையும் பல்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா திக்கான மில்க் ஷேக்காக ரெடியாக இருக்கும். நீங்கள் எந்த விதத்தில் வேணால் நீங்கள் குடிக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் போட்டு வெறும் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லை பால் திக்காக சேர்த்து ஐஸ்கிரீம் போட்டு மில்க் ஷேக்காகவும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பால் மட்டும் சேர்த்து அரைச்சும் குடிக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்காக நான் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு டெக்கரேஷனுக்காக ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி வச்சாச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து டைரெக்டாக ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் புளிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.